ஹலோ கைஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கிரில் நைட்ல வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாரு. ரொம்ப நாளான ஒரு 2 மந்த்துக்கு மேலே கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஊரில் கிரில் நைட் பார்த்தீங்கன்னா இந்திரா நகர்லேயே இருக்கு, வடலூர்லேயே இருக்கு. ஸோ எந்த ஹோட்டல்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது, அதனால தான் வீடியோ போடல. ஸோ இன்னைக்கு நாங்களே ஒரு முடிவு எடுத்து இந்திரா நகரில் இருக்க கிரில் நைட்டில் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஸோ விண்டோ ஓரமாக உட்காந்துட்டு போற வர வண்டியெல்லாம் வெடிக்கு பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிடலாம். லவர் கூட வந்தாலோ இல்லைனா ஃபேமிலி கூட வந்தாலோ நம்ம ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம். பட் நாங்கள் வந்தது வீடியோ எடுக்க, ஸோ லைட்டிங் ப்ராப்ளமாக இருந்ததுனால நாங்கள் சென்ட்ரலில் போய் உட்காந்துட்டோம். மெனு கார்டு நல்லா 8 பக்கத்துக்கு பெருசாக வச்சிருந்தாங்க. நானும் இதில் ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆர்வத்தோட திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். உடனே கடையில் இருந்த ஒரு அண்ணா, தம்பி ரொம்ப திருப்பாதீங்க, இங்கே இப்போதைக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்டதும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு எல்லாமே ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆர்டர் எடுத்த அண்ணனையும் சேர்த்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் இருந்தோம். வேற கஸ்டமர் யாருமே இல்லை. என்னடா யாருமே ஹோட்டலுக்கு வரல, நம்ம மட்டும் வசமாக வந்து சிக்கிட்டமான்னு மனசில் பயந்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணேன். சிக்கன் ரைஸ் எடுத்து பாதி பிளேட்டில் கொட்டி உள்ள கிண்டி பார்த்தோம். ஓரளவுக்கு நிறைய சிக்கன் பீஸ் கணந்தது, அந்த வெஜிடபிள் கூட நிறைய போட்டு கிண்டி இருக்காங்க, பார்க்கறதே ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அதுல நிறைய டொமேட்டோ சாஸ் ஊத்தி லைட்டா மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் சாப்பிட்டேன். டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கும்போது இங்க எல்லாமே பிரைஸ் அதிகமா இருக்குமோன்னு என் உள் மனசுக்குள்ள தோணுச்சு. பட் உள்ள வந்து பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. அந்த சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சிக்கன் ரைஸ் டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து சிக்கன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணேன். சிக்கன் நூடுல்ஸ் பாதி பிளேட்ல கொட்டி லைட்டா கையில அள்ளி பார்த்தா நூடுல்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது. பட் நல்லா சாஃப்டா குக் ஆகிறதுனால சாப்பிடும்போது ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கல. வீடியோல காட்டும் போது ஃபோர்க்ல சாப்பிட்டா கொஞ்சம் டீசெண்டா இருக்குமே அப்படின்னு நூடுல்ஸ்ல சாச ஊத்தி ஃபோர்க்கால் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையே பல்ப் வாங்கிட்டேன். பட் செகண்ட் ட்ரைல கரெக்டா எடுத்துட்டேன். எடுத்தது அப்படியே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உண்மையாக ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஃபோர்க்கு ஸ்பூனை யூஸ் பண்ணிலாம் சாப்பிடுறதுக்கு நமக்கு செட் ஆகாது. எப்பயுமே கையால் அள்ளி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ கையாலே அள்ளி சாப்பிடலான்னு களத்துல இறங்கிட்டேன். நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன இருக்குன்னு கேட்டோம். பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு மொஜிட்டோ இருக்குன்னு சொன்னாரு. சரி ஓகேன்னு ரெண்டுலயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். எனக்கு பைனாப்பிளும் கேமராமேனுக்கு ஆரஞ்சு வாங்கினோம். மேட்ச் அண்ட் மேட்சா ஸ்டாப் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் உண்மையாக ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் பக்கத்திலே கேமராமேன் மொஜிட்டோ நல்லா ஆரஞ்சு கலர்ல மின்னிட்டு இருந்தது. ஸோ பார்க்கும் போதே கொஞ்சம் டெம்டிங்கா இருந்தது. அதனால ஆரஞ்சு மொஜிட்டோ எடுத்து ஒரு சிப் குடிச்சேன். டேஸ்ட் இதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட குடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு என்னோட பைனாப்பிள் மொஜிட்டோ குடிக்க ஆரம்பிச்சேன். மொஜிட்டோல எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் லாஸ்ட் அந்த சப்ஜா வதே சாப்பிடறதுக்கு பெரிய டாஸ்கா இருந்தது. ஏன்னா பாட்டில் மேல கேப் போட்டு முடிந்ததுனால ஸ்டா வழியா தான் சாப்பிடணும். அப்படிதான் இழுத்து இழுத்து சாப்பிட்டோம். பட் அதுவும் ரொம்ப ஃபன்னா போச்சு. மொத்தமா எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு 340 ரூபாய் பில்ல கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு கப்பல சீரக மிட்டாய் வச்சிருந்தாங்க. அதை அள்ளி அப்படியே வாயில போட்டுக்கிட்டு நேரம் வந்துட்டோம். அண்ட் கைஸ், நம்ம சேனலுக்கு ஒரு நியூ லோகோ ரெடி பண்ணிருக்கேன். லோகோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய்.